தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் லடாக் எல்லையில் படை குவிக்கப்பட்டுள்ளதால் எழுந்துள்ள சூழல் குறித்து முப்படை தளபதி விபின் ராபத் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை நடத்தினார் எந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் உள்ள பாங்காங் ஏரி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது லடாக் பார்க்குறீங்க அதுக்கு பக்கத்தில் இந்த பாங்காங் டிசோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே அந்த பாங்காங் ஏரி இந்த இடத்துல தான் பதற்றம் நிலவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ரெட் கலரில் ஷேர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த பகுதியை சைனா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அக்ஷாய் சின்ன சைனாவோட ஆக்கிரமிப்பில் அந்த பகுதி இருக்குது அதே போல் இந்த ரோஸ் கலரில் ஷேர்ட் பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ வரலையும் பாகிஸ்தான் ஆக்குபைட்டு காஷ்மீராக தான் இருக்குது அதே போல் இந்த எல்லோ கலரில் ஷேர்ட் பண்ணிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதி சைனாவிடம் கொடுக்கப்பட்டு சைனா அதை இப்போ நிர்வகிச்சிட்டு வர்றாங்க ஆக பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வந்து பாகிஸ்தான் சைனாவோட ஆக்குப்பைடில் இருக்குது மீதி பகுதியை மட்டும்தான் இந்தியா நிர்வகித்து அது இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் இந்தியாவில் உள்ள தங்கள் நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோரை நாட்டுக்கு திரும்ப அழைத்து கொள்ள இருப்பதாக சீன தூதரகம் அறிவித்துள்ளது லடாக் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் சீன எல்லையில் நடைபெறும் உள்கட்டமைப்பு பணிகளை இராணுவம் நிறுத்த வேண்டாம் என்று இராணுவ தளபதிகளிடம் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இரு நாட்டு இராணுவ வீரர்களும் தற்போது எங்கே முகாமிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாங்காங் ஏரி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இரு நாட்டு இராணுவ வீரர்களும் குறைந்த தொலைவு இடைவெளியில் நேருக்கு நேர் முகாமிட்டுள்ளனர் சீனா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா திபெத்தில் உள்ள நகாரி குன்சா படைத்தளத்தில் சீன இராணுவம் கட்டுமான பணிகளை அதிகரித்துள்ளது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த படைகள் குவிக்கப்பட்டுள்ள இடமானது பாங்காங் ஏரியிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரோனா நோய் தொற்றுக்கு அருமருந்தாக இருக்கலாம் என்று கருதப்பட்ட மலேரியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தான ஹைட்ராக்சி குளோரோகுயினை சோதனை முறையில் சிகிச்சைக்காக பயன்படுத்துவதை உலக சுகாதார அமைப்பு நிறுத்தியுள்ளது இது குறித்து அந்த அமைப்பின் தலைவர் அதாவது உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோ சாதனம் என்ன கூறியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்ராக்சிக்ளோரோக்குவினை பயன்படுத்துவது நோயாளிகளின் உயிரிழப்பு அபாயத்தை அதிகரிக்கலாம் என்று லான்செட் என்ற அறிவியல் இதழில் கடந்த வாரம் கட்டுரை வெளியானது இதனைத் தொடர்ந்து சோதனை முறையில் பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கரோனா நோய் தொற்றின் தீவிரம் குறைந்து வரும் நாடுகளிலும் அந்த நோய் பரவலின் இரண்டாவது அலை உடனடியாக எழும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது அதாவது உலக சுகாதார அமைப்பின் அவசரகால பிரிவு தலைவர் மைக்கேல் ரையான் இதனை தெரிவித்துள்ளார் கரோனா போன்ற அனைத்து கொள்ளை நோய்களும் பல அலைகளாக பரவும் தன்மை கொண்டவை அந்த வகையில் கரோனா நோய் தொற்றின் முதல் அலை அடங்கிய பிறகு அதன் அடுத்த அலை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மீண்டும் எழலாம் அப்படின்னு மைக்கேல் ரயான் உலக சுகாதார அமைப்பின் அவசரகால பிரிவு தலைவர் சொல்லியிருக்காரு அமெரிக்காவில் கரோனா தொற்றினால் பலியானவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்தது அதாவது மே இருபத்தி ஆறாம் தேதி அன்று நிலவரப்படி பலியானவர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்தது உலக அளவில் கரோனா நோய் தொற்றினால் இறந்தவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இருபத்தி எட்டு சதவீதத்தினர் அமெரிக்காவில் மட்டும் பலியாகியுள்ளனர் இந்த செலவில் சுவாச கருவியை உருவாக்கிய இந்திய அமெரிக்க தம்பதி அதாவது வெண்டிலேட்டரை உருவாக்கிய இந்திய அமெரிக்க தம்பதி அவரோட பெயர் பார்த்திங்கன்னா தேவேஷ் ரஞ்சன் அவரோட மனைவி பெயர் பார்த்திங்கன்னா குமுதா ரஞ்சன் இவங்க இரண்டு பேரும் தான் இணைந்து குறைந்த செலவில் செயற்கை சுவாச கருவியை உருவாக்கியிருக்காங்க அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாயில் இதை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனினும் இதை வந்து அவசர காலங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும் மற்றபடி மருத்துவமனையில் எப்போதும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் உள்ள செயற்கை சுவாச கருவிகளைப் போல் இதை பயன்படுத்த முடியாது ஏன்னா அதிகப்படியான வசதிகள் இதில் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் கால்நடைத்துறை துறை மற்றும் கிராம சமுதாய மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்தருமான ஆறுமுக தொண்டைமான் காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆறுமுக தொண்டைமானின் கட்சி பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி அது எந்த கட்சியோட கூட்டணியை வச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்ஷேவின் இலங்கை பொதுஜன பெரமுனாவுடன் கூட்டணி அமைத்துள்ளது கூட்டணி அமைத்து அமைச்சர் பொறுப்பை வைத்து வந்தார் அதாவது இலங்கையின் கால்நடைத்துறை மற்றும் கிராம சமுதாய மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வைத்து வந்துள்ளார் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சித்தார் அணைகளிலிருந்து ஜூன் எட்டில் நீர் திறப்பு அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க இந்த அணைகள் முதல்ல எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சித்தார் அணைகள் எங்கே எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது கரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக விசைப்படகுகள் தொழிலில் ஈடுபடவில்லை இந்த காலத்தையும் மின்பிடி தடை காலத்துடன் சேர்த்து கணக்கிட வேண்டுமென்று தமிழக அரசு கோரிக்கை வைத்தது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கிழக்கு கடற்கரை பகுதியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் தடைக்காலம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல மேற்கு கடற்கரை பதில் பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்து முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தடைக்காலம் என அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது நடைமுறையில் உள்ள தடைக்காலம் என்பது வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது இதைத் தொடர்ந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் பணியை தொடர்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன்களின் இனப்பெருக்கம் பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு நாற்பத்தி ஏழு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வந்தது இந்த தடைக்காலம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அறுபத்தி ஒரு நாட்களாக உயர்த்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது மீன்பிடி தடைக்காலத்தை பதினைந்து நாட்கள் குறைத்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததாக மத்திய மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவானது மீன்பிடி தொழிலின் மீதும் பல்லுயிர் பெருக்க சூழலின் மீதும் தொடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னு தேசிய மீனவர் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளாங்க அதே மாதிரி இந்த மீன்பிடி தடைக்கால குறைப்பு உத்தரவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க